திருச்சியில் சிறுவர் வேதாகம பள்ளி நடன நாடக நிகழ்ச்சிகள், 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் பங்கேற்பு. திருச்சி காஜார்பட்டியில் உள்ள ஆலோசனை கத்த திருச்சபையின் சார்பில் வருடந்தோறும் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பாதிப்பினால் ஆலயங்கள் திறக்கப்படவில்லை, நிகழ்ச்சி நடைபெறவில்லை. தற்பொழுது தொற்று பாதிப்பு குறைந்ததை அடுத்து அரசின் வழிகாட்டுதலின்படி ஆலயங்கள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள் கலந்து கொள்ளும் விடுமுறை வேதாகம பள்ளி 3 நாள் நிகழ்ச்சி வாழ்க்கையின் வழி இயேசு என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர். இன்று மாலை நடைபெற்ற சிறுவர் சிறுமிகளின் நடன நிகழ்ச்சிகளும் மனப்பாட வசதி ஒப்புவித்தலும் இதில் பங்கு பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசல் நிகழ்வுகளும் ஆலய வளாகத்தில் மூத்த போதகர் சேவிய தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குனர் ஜோஸ்பின் வில்லியம்ஸ் நடத்தினார். இந்நிகழ்ச்சியில் உதவி போதகர்கள் ரோஸ்லின், ஜான் கண்ணா, சிறுவர் சிறுமிகளின் பெற்றோர் உட்பட பல கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை ஆலயத்தில் உள்ள வாலிப சகோதர சகோதரிகள் செய்திருந்தனர். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? பாக்க பத்திரிக்கை மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இந்த அட்ரஸ் நான் போகணும், கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா? எந்த அட்ரஸ்க்கு போகணும் நீங்க பாருங்க சார். சொல்லுங்க பாருங்க சார், இந்த அட்ரஸ்க்கு சார். என்ன எழுதியே புரியல, நீங்களே படிங்க சார். நம்ம சங்ககண்டபுரம் அரசமரம் ஸ்டாப், அதுக்கு எதிரே இருக்கிற திருமண்டபம், எஸ்பி மகால். எஸ்பி மகால் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சார், எஸ்பி அந்த எஸ்பி இல்லை சார், கல்யாண மண்டபம். கல்யாண, ஆமாம் சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொல்கிற வழியிலே போங்க. சரிங்க சார், அந்த இடம் வந்துடும். சரிங்க சார, அங்கே நீங்கள் என்ன விட்டுட்டு நீங்கள் அவங்க இடத்துக்கு போய். சரிங்க சார. சரிங்களா? சரிங்க சார். ஃபஸ்ட்டு அப்படியே நேராக போங்க, போயிட்டே இருங்க சார். அங்கே ஒரு செவர் இருக்கா? ஆமாம், செவர் இருக்கு. அங்கே அப்படியே ரயிலில் வளைங்க.